நாடு முழுவதும் தீயாய் பற்றி கொண்டு எரியும் இந்த சம்பவம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துள்ளது. எவனோ ஒரு சபர தொழிலாளி புள்ள முதலமைச்சரான, இதுவும் நடக்கும், இதுக்கு மேலையும் நடக்கும். முதலமைச்சர் பேரை கேட்ட உடனே உங்களுக்கு தொடர் நடக்கும் எனக்கு நல்லா தெரியும். நாங்க அப்ப என்னதான் சார் பண்றது? எல்லாரும் மனுஷனாயா? நம்மளெல்லாம் யார் வேணாலும் அடிக்கலாம் கொல்லலாம், ஆனா யாரும் கேள்வி கேட்க வர மாட்டாங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சேர கொஞ்சம் இறுக்கமா பிடிச்சுக்கங்க சார். இந்த இடத்திலேயே சிஎம் ராஜினாமா பண்ணணும். தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் இருக்காரு, கடமை சந்திரன், அதுதான் அவர் பேர். இப்போ முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற நான் தான். ஆட்சியில் இருக்கிற கவர்மெண்ட் எப்படியெல்லாம் எதிர்க்கலாம், நாட்டு மக்களோட அமைதியை எப்படியெல்லாம் சீர்குலைக்கலாம், இப்படியெல்லாம் தான் எந்த ஒரு எதிர்க்கட்சியும் யோசிப்பாங்க. என்னோட எம்எல்ஏ யாரையாவது தொட்டிங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் சந்திரா. சார், நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நமக்கு பார்ட்டி தான் ரொம்ப முக்கியம். சிஎம் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் தலைய தலைய ஆட்டி சம்மதம் சொல்றதுக்கு ஜனங்க ஓட்டு போட்டு நம்மளை உட்கார வைக்கல. கட்சிக்கும் கட்சியோட கொள்கைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருந்தா நான் கூட இருக்க மாட்டேன். இவங்களை எல்லாம் விசாரிக்க கண்டிப்பா உத்தரவு போடுவேன். தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பேன். நான் இந்த 1.5 கோடி மெம்பர்ஸ்க்காக மட்டும் முதலமைச்சர் இல்ல, தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த 7.5 கோடி மக்களுக்கும் முதலமைச்சர். அரசியல் இப்பெல்லாம் பொதுநல சேவையா இருக்கிறது இல்ல, இதுவும் ஒரு விதமான வியாபாரம் தான்.